Thank you.
நோட்டீஸ் போட்டு ரெண்டு பேரும் முன்னே அனுப்பிச்சிடறேன். பையனே இருக்கோம் வா, முன்ன டிஸ்டர்ப் பண்ண ஆவறதில்லப்பா. ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறாங்க, தாலுகா ஆபீஸ், ஆர்டிஓ ஆபீஸ், நல்ல லைட்டிங் எல்லாம் வசதியா பண்ணிக்கிறாங்க. இந்த கைகுள்ள எடுக்கிறது கஷ்டமாயா? கைகுள்ள எடுக்க முடியாது பெரியவங்களுக்கு. இப்படி திரும்பிக்கிறேன். எப்படி தம்பி, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐட அவங்க எம்எல்ஏ இருந்தமே இந்த ஊருக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் பண்ணாதீங்க. தம்பி, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐடி, அவங்க லெட்டர் ஐடி இண்டஸ்ட்ரிக்காக. ஆமாம்
அவங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு. இது நம்ம தாயின் எங்களுடைய கடமை பா தம்பி, நாங்க செய்த வேலைக்கு கூலி கேட்டு வந்துருக்கோம். இருப்பா இந்த கவர்மெண்ட் வருது பாருக்கு 5 வருஷமா கவர்மெண்ட் இல்லாத இருக்கிற டைம்ல கூட நாங்க இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் பண்ணிக்கிறாங்க, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணும். எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் ஹாஸ்பிட்டல் கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கிடையாது. ஒரு ஐசி கிடையாது, ஒரு எமர்ஜென்சி வார்டு கிடையாது. அது ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுங்கன்றது. தப்பி 5 வருஷத்துல ஹாஸ்பிட்டல், தாலுக்கா ஆபீஸ், ஆர்டிஓ ஆபீஸ், ஹாஸ்பிட்டல் இவ்வளவு 5 வருஷத்துல கட்டி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. செய்த வேலைக்கு கூலி கேட்டு வந்து வரும். ஆறாம் நம்பர் போடுங்க சார்.
ட்ரெயினும் ரன் பண்ணுச்சு. பத்து ட்ரெயின் ஒரு ரன் பண்ணுச்சு. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கொடுத்தோம், எலிவேட்டர், எஸ்கலேட்டர், இவ்வளோ செய்யணும். இதெல்லாம் எங்கள் அம்மா உதவியான தான் நல்லா ஓட்டிங் இருக்கு உங்களுக்கு. காங்கிரஸ் போட்டு போகணும்.